ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஆன்லைனில் இன்கம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஆன்லைனில் இன்கம் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிடலாம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் போயிட்டு டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வரும். இதில் டாப்பில் ரைட்டன் சைடில் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட் நம்பருக்கான ரிசல்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், கீழே ஸ்வைப் பண்ணி பாருங்கள். கீழே ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட் நம்பருக்கு அட்டாச் பண்ண டாக்குமெண்ட் வந்து வெரிஃபைடு அப்படின்னு இருக்கும். அப்படி வெரிஃபைடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு இருக்கும், அதில் உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பரை அகைன் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். கீழே ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸில் இப்போ டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஷோ ஆகும். இதில் சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு அப்படின்னு இருக்கும், உங்களுடைய சிக்னேச்சரை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ சிக்னேச்சர் எப்படி வெரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்து இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் அன்னோன் அப்படின்னு இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும், சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ சைனர் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரஸ்ட் அப்படின்னு ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி த்ரீ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, த்ரீ கண்டிஷனுக்கும் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் அன்னோன் வேலிடேஷனை அகெயின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து வேலிட் ஆகிடும். வேலிட் ஆகிட்டு டிக் மார்க் வந்ததுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம இன்கம் சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைன் டவுன்லோட் பண்ணுறது பார்த்தோம். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.